நடுகல். நடுகல் அண்டைய தமிழரின் வாழ்வியல் பதிவுகளை இவ்வுலகிற்கு உணர்த்திடும் சான்றுகளுள் நடுகற்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் நடுகற்கள் ஆங்காங்கே கண்டறியப்பட்டு விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நடுகல் என்பது வெறும் கல் அல்ல, அது பண்பாட்டின் வெளிப்பாடு, நம்பிக்கை, நன்றி பாராட்டல், வெகுமதி போன்ற அறக்கூட்பாட்டிற்கு சான்றாக விளங்குகிறது. வீரன்கல், வீரக்கல், நடுகல் எனவும் நினைவு தூண் என்றும் இக்கற்கள் அழைக்கப்படுகின்றன. வீர யுகக்காலம் என்று அழைக்கப்படுகின்ற காலங்களில் ஏற்பட்ட போர்களில் விழுப்பும் பட்டு மடியும் வீரனுக்காக அவனது வீரத்தை போற்றுகின்ற வகையிலும் அவனது தியாகத்தினை மதிக்கின்ற வகையிலும் கல் ஒன்றினை நட்டு அதனை வழிபடுவது தமிழரின் மரபாக இருந்துள்ளதனை சங்ககால இலக்கியங்கள் வாயிலாக அறிகின்றோம். இதுவரை தமிழகத்தில் கிடைக்கப்பெற்ற நடுகற்கள் பெரும்பாலும் மக்கள் வாழ்கின்ற அல்லது வாழ்ந்ததாக அறியப்படும் ஊருக்கு வெளியில்தான் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த கற்கள் பெரும்பாலும் கிடைக்கப்பெற்ற இடங்களை ஆராயும் பொழுது அவை போர்க்களமாகவோ அல்லது வீர மரணம் அடைந்தவரை புதைத்த இடமாகவோ இருக்கலாம். நடுக்கற்களில் காணப்படும் உருவங்களையும் எழுத்துக்களையும் ஆராய்கின்ற பொழுது ஆநீரை கவரவோ, அதாவது கால்நடைகளை கவரவோ, அதனை மீட்கவோ கொடிய விலங்குடன் போரிட்டு பலியாகி தான் சார்ந்திருக்கும் சமூகத்திற்காக இறக்கும் வீரனுக்கே நடுக்கல் எழுப்பப்பட்டுள்ளது. என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலரென்ன முன்னின்று கல் நின்றவர் என குறள் எண் 771 வள்ளுவர் இறந்த பகைவர் கல்லாகி நின்றதாக பதிவு செய்கிறார். எனவே நடுகல் மரபு என்பது நீண்ட வரலாற்று பின்புலத்தினை தன்னுள் இணைத்துக் கொண்டுள்ளதனை அறிய முடிகின்றது. சங்ககால சிற்றூர் மக்கள் நடுகல்லினை போற்றி வழங்கியதை புறப்பாடல்கள் வழி அறியலாம். நடுகற்கள் தமிழகத்தில் நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருப்பதை காண முடிகிறது. தமிழர்களிடையே வழங்கப்பட்டு வரும் மரபுகளும் நம்பிக்கைகளும் பண்பாடுகளை பறைசாற்றுவனவாகும். நம் மரபை போற்றுவோம், தொன்மையை பாதுகாப்போம்.